ராமானுஜன் நம் மதத்தில் ஒரு புரட்சியே பண்ணார். அப்படி என்ன செய்தார்? பக்தி அனைவருக்கும் போது சாமிக்கும் விட எல்லாருக்கும் உரிமை இருக்கின்ற நிலைநாட்டினார். ஒரு முறை ராமானுஜர் டெல்லியிலிருந்து செல்லப்பிள்ளை என்ற விக்கிரகத்தோடு மேல்கோட்டை வந்தார். வழியில் திருடர்கள் சிலர் அந்த உற்சவ மூர்த்தியை கடத்திச் செல்ல முற்பட்டாங்க. அப்போது சேரிபால் மக்கள் ராமானுஜருக்கு துணையாக நின்று கொள்ளையர்களிடமிருந்து அவரையும் விக்கிரகத்தையும் காப்பாற்றினாங்க. கோவிலுக்கு நுழையக்கூடாது என்ற அன்றைய சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த அவர்களின் பக்தியை மெச்சிய ராமானுஜர் அவர்களுக்கு திருக்குளத்தார் என்று பெயரிட்டு கோவிலுக்குள் அனுமதித்து ஒரு வரவேற்கத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தார். அனைவருக்கும் ஆலய பிரவேசம் என்று ஆக்கினார். தரிசனம் மட்டும் போதுமா? பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டாமா? தொண்டு என்றால் என்ன? பகவானுக்கு நம்ம ஆசையோடு செய்கிறது தான் தொண்டு. அவருக்கு பூ தொடுப்பது, மாலை சமர்ப்பிப்பது, விளக்கேற்றுவது, கோலம் போடுவது, இப்படி பல. ராமானுஜரே கோவில் பிரகாரத்தை கூட்டி சுத்தம் செய்திருக்கிறார். என்னொருமை என்னொருமை என்று இப்ப நாம பேசுறோம். ஆனால் ராமானுஜர் அப்பவே அனைவருக்குமான உரிமையை பெற்று தந்தார். தொண்டும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கொண்டு வந்தார். ஆம், இன்னைக்கும் மேற்கோட்டையின் உற்சவ காலங்களில் புறப்பாட்டின் போது வாத்தியம் வாசிக்கும் உரிமை ஹரிஜன இனத்தைச் சேர்ந்த செலுவாயினுக்கே உள்ளது. திருநாராயணன் கோவிலில் தொண்டு செய்வதற்கென்னே 50 திருவர் என்று பெயரிடப்பட்ட 52 குடும்பங்களை அவ்வூரில் குடியேற்றி பெருமாளுக்கு பூஜை முறைகளையும் வகுத்து மேலும் பல சமுதாய பணிகளையும் மேற்கொண்டார். இவ்வாறு ராமானுஜர் அக்காலத்திலேயே தீண்டாமையை ஒழித்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதே மாதிரி இந்த திருமணம் விட்டு இருக்கும் போது இந்த பூமி தாயார் வந்து நம்மள பெருமாளோட அடியார்கள் என்று நினைச்சு நம்மள பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுவே ராமானுஜர் நமக்கு சொன்ன சொல். ரெண்டாவது விஷயம் விடாமுயற்சி. திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடம் ராமானுஜர் ரகசியார்த்தங்களை கத்துக்கிறதுக்காக 17 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு சென்றார். ஆனா அவருக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரு விடாமுயற்சியோட 18வது தடவை சென்று ஆச்சாரியர் அனுகிரகத்தை பெற்றார். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளுடைய நல்ல குறிக்கோளை நம்மளோட நல்ல குறிக்கோள்களை சலித்து கொள்ளாம அதை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோட இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜன்